ஹலோ வீவர்ஸ். ஸோ ரவுண்ட் டூவில் கவர்மெண்ட் காலேஜில் 160 சீட்ஸ் ஆடாதுன்னு பார்த்தோம். இப்போ எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதுக்கான கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன்ஸ் என்ன பாசிபிலிட்டிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூ முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணலையோ அவங்க வந்து அந்தந்த சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்க்கு ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒன்லி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் வந்து ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4, அதாவது மாப் அப் அண்ட் ஸ்டே வேகன்சி நடக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் எய்டட் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ராஜாமுத்தியாவில் வந்து 17 சீட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, அண்ட் ஸ்டான்லி மெடிக்கலில் 14 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்குது. தென் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜஸ் வந்து 12 சீட் வந்திருக்கு. இஎஸ்ஐ சென்னை வந்து 9 சீட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஐஆர்டி பெருந்துறையில் 9 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வந்திருக்கு. கீழ்ப்பாக்கத்தில் 7 சீட்டு, கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் 7 சீட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. தென் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜஸில் 6 சீட் வந்திருக்கு. தென் ஓமந்துருவாரில் 5 சீட் வந்திருக்கு. கரூர் மெடிக்கல் காலேஜஸில் 5 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. தென் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜஸில் வந்து 5 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. மதுரை மெடிக்கல் காலேஜஸில் 5 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. செங்கல்பட்டில் 4 சீட் வந்திருக்கு. புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜ்லேயும் 4 சீட் வந்திருக்கு. சிவகங்கை காலேஜ்லேயும் 4 சீட் வந்திருக்கு. கேஏபி விஸ்வநாத் திருச்சிராப்பள்ளி அதுலேயும் 4 சீட் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. தென் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ காலேஜ்லேருந்து 3 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வந்திருக்கு. தென் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 3 சீட் வந்திருக்கு. தஞ்சாவூரில் ஒரு 3 சீட் வந்திருக்கு. தருமபுரி காலேஜஸில் 2 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. தென் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 2 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. திருவாரூரில் 2 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. தேனி மெடிக்கல் காலேஜில் 2 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. தென் திருவண்ணாமலையில் ஒரு சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. தென் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. தென் ராஜமுத்தியால் டென்டல் டிபார்ட்மெண்ட்டில் 14 சீட்டு. தென் தமிழ்நாடு டென்டல் காலேஜஸில் 14 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 160 சீட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த ராஜாமுத்தியா ஸ்டான்லி இந்த 10 சீட் இருக்கிறவரும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 31%னா 3 சீட் கொடுத்துருவாங்க, பிசிக்கு 30%, அவங்களுக்கு 3 சீட்டு போயிடும், தென் எஸ்சி எஸ்டிக்கு மிச்சருக்கிறதுலாம் போயிடும். பட் என்ன பிரச்சனைனா இந்த 5க்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலேஜஸ்லாம் நமக்கு பிரச்சனை வரும். ஏன்னா வந்து நீங்கள் பிரிக்கும் போது வந்து 1/2 சீட்டு 3/4 சீட்டுன்னு வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம இந்த காலேஜ் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படின்றப்ப வந்து ஒரு காலேஜஸில் ஒரு கேட்டகரிக்கு ஒரு சீட் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சீட்டில் கம்மியாக இருக்கும். சில இப்போ எஸ்சிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20%, இந்த 20%ங்கிறப்ப 40-20% தருங்க, 8.8 சீட்டு. அப்போ ஒரு காலேஜில் கொடுப்பாங்க, இன்னொரு காலேஜில் தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த காலேஜஸில் எந்த கம்யூனிட்டிக்கு சீட் கொடுக்கலாம் அந்த ரிசர்வேஷனில். ஸோ மொத்தம் 160 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, 70 சீட்டு அந்த இதெல்லாம் கன்ஃபார்ம், 70 சீட்டு 60 சீட்லாம் கன்ஃபார்மு. பட் எந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸுங்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் சைடு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து பியூர் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்ட் ராஜாநாமலை மட்டும் கவர்மெண்ட் எய்ட் மற்றமே பியூர் கவர்மெண்ட் காலேஜஸில். இதில் வந்து இதில் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன்ஸுக்கு எலிஜிபிள். அப்புறம் இதில் தான் ஃப்ரெஷ்ஷாக கமிட்டி பிரிப்பாங்க, மற்ற எந்த சீட்ஸ்லேயும் வந்து அந்தந்த கமிட்டி தான் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆல் இந்தியா கோட்டை வந்து ஸ்டேட் கோட்டைக்கு வரதில் மட்டும் திருப்பி ஒவ்வொரு கமிட்டிலையும் வந்து அந்தந்த சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. தென் புதுசாக ஏதாவது மெடிக்கல் காலேஜஸ் கிரியேட் பண்ணாங்க இல்லை சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதையும் வந்து ஒவ்வொரு கமிட்டிக்கும் பிரித்து கொடுப்பாங்க தவிர வேறு எந்த சீட்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்தந்த கமிட்டிக்கு ஆட் ஆகாது. ஓகே, ஸோ ஃபார் மோர் டீடெயில்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.